வெல்கம் டு அவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆறு ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 36ல் ட்ரூ மெக்கன்டயருக்கு மெயின் இவன் மேட்ச் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதனால வின்ஸ் மெக்மேனுக்கும் பால் ஹெய்மனுக்கும் பேக் ஸ்டேஜில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியாக ரெஸ்ல்மேனியா 36ஓட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிலிட்டியாக இருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்டார்டிங் ப்ரைஸ் டிக்கெட்டே மலைக்கிற லெவலுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியா ராயல் ரம்பல் 2020 நடக்கும் போது பேக் ஸ்டேஜ்ல பெரிய பெரிய லெஜெண்ட் அண்டர்டேக்கர், கெயின், பிக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் ராயல் ரம்பல் நடக்கும் போது பேக் ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியா சமோ ஜோக்கு உண்மையிலே இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியா பிராக் லெஸ்னரோட நெக்ஸ்ட் மேட்ச் எங்க எப்ப நடக்கும் போது அவரோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாரா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் 4 வருஷம் ராயல் ரம்பல்ல வச்சு செஞ்ச WWE. சோ என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல் 2020 நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குறிப்பா ராயல் ரம்பல் 2020க்கு யாரெல்லாம் சர்ப்ரைஸா ரிட்டர்ன் வருவா அப்படின்ற மாதிரி பெருசா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குறிப்பா ராயல் ரம்பல் பேப்பரி நடக்கிறதுக்கு முன்னாடி பல மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா WWE செஞ்சாங்க. குறிப்பா சோ கன்ஃபர்மேஷன் பண்ண ரெஸ்லர்லாம் கலந்துக்காம கன்ஃபார்மே ஆகாத ரெஸ்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த ராயல் ரம்பல்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ராயல் ரம்பல் நடக்கும் போது பேக் ஸ்டேஜ்ல பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் அந்த ராயல் ரம்பல் நடக்கும் போது பேக் ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு, கேன் இருந்திருக்காரு, பிக் ஷோ இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் இருந்திருக்காங்க, எம்பர் மூன் இருந்திருக்காங்க, சேவியர் ரூட்ஸ் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக வேண்டியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஷெட்யூலுமே WWE கொடுக்கல. சோ அவங்க நார்மலா ராயல் ரம்பல் நடக்கும் போது பேக் ஸ்டேஜ்க்கு வந்து சோ போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அவங்கள வச்சு WWE ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா ராயல் ரம்பல் நடக்கும் போது இந்த பல சூப்பர் ஸ்டார் பேக் ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 36ஓட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நேரா போய் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சோ இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 36 பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச டிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $350 அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ லாஸ்ட்ல உட்காந்து பாக்குற கடைசி குறைஞ்சபட்ச டிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா $350 அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. சோ கிட்டத்தட்ட 60 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு 21,000 ரூபா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ 21,000 ரூபா கொடுத்து லாங்ல ஒரு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். சோ இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா WWE ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மாறிட்டாங்க. சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா எப்படி ஒரு கூட்டம் வருமோ அந்த மாதிரி ரெஸ்ல்மேனியா அப்படின்னா சோ ரெஸ்லிங் பார்க்காதவங்க கூட அங்க வருவாங்க, பெரிய பெரிய லெஜெண்டா இருக்கிற சோ UFC ல இருக்க பெரிய பெரிய ஆட்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா பார்ப்பாங்க. சோ அதனால இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்கு. இப்போதைக்கு வந்து முன்னாடி இருக்கிற டிக்கெட் எல்லாம் எவ்வளவு பிரைஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ முன்னாடி சோ ஆடியன்ஸ் வர்ற சைடு உட்காந்து நம்ம பார்க்கணும் சோ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ரெசில் மீடியாவை நேர்ல போய் பாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச டிக்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் 21,000 ரூபாய் வரும், ஒரு $350 இருக்கும் அப்படின்ற மாதிரி சோ இப்ப சொல்லியிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா பிராக் லெஸ்னருக்கு எப்ப மேட்ச் இருக்கும், யாரோட மேட்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கேன். சோ பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ரெஸ்ல்மேனியாக்கு தான் வருவாரு. சோ அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா பிராக் லெஸ்னர் ஒரு மேட்சோட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு ராயல் ரம்பல் முடிஞ்சதோட நெக்ஸ்ட் மந்த் February 27 சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்த போறாங்க, சூப்பர் ஷோ டவுன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடத்த போறாங்க. சோ கண்டிப்பா சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க, பெரிய பெரிய ரெஸ்லர் எல்லாம் வருவாங்க. குறிப்பா பிராக் லெஸ்னர் சவுதி அரேபியாவுக்கு போயே வந்து பாத்தீங்கன்னா தீர்வாரு. சோ ஏன்னா பிராக் லெஸ்னருக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா கவர்மெண்ட் தருவாங்க. சோ இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னர் இன்னொரு மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ February 27 சவுதி அரேபியால பிராக் லெஸ்னர் அவரோட WWE சாம்பியன் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ குறிப்பா இப்போதைக்கு அவரோட சவுதி அரேபியா ஆஃபர்னட் யாரு அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. சோ இப்போ வரைக்கும்
அவருக்கான கரெக்டான ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ராயல் கிடையவே கிடையாது. இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரிகோஷிட் தான். ஒருவேளை பிராக் லெஸ்னரோட மோத வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு பிராக் லெஸ்னர் வந்து ரிகோஷிட்டை அடிக்கிறதா தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் இருந்துச்சு. ஆனா ரிகோஷிட்டுக்கு ஸோ ராயல் ரம்பல்ல ஒரு சின்ன லெவல் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனாலதான் பிராக் லெஸ்னர் ரிகோஷிட்டை அடிக்காம ஸோ ரூமர் கிட்ட இருக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதிகபட்சம் சூப்பர் ஷோ டவுன்ல ரிகோஷிட் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சமோவா ஜோ. ஸோ சமோவா ஜோக்கு இன்ஜுரி ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி நேத்து நடந்த ராவ வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ நேத்து நடந்த ராவை பொறுத்த வரைக்கும் கெவின் ஓவன்ஸ் அண்ட் சமோவா ஜோ வெர்சஸ் படி மர்ஃபீஸ் எதிராளன்ஸுக்கான ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரோப்ல இருந்து வெளியில சமோவா ஜோ குதிக்கும் போது ஸோ அவருக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல பாதியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவரை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அது ஒரு வேலை ஸ்டோரியில் என்ன இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சமோவா ஜோக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. அது எந்த லெவல் இன்ஜுரி, ஸோ அது எப்படிப்பட்ட இன்ஜுரி அப்படின்றத இன்னொரு அப்டேட் வெளியிடல. ஆனா உண்மையிலே சமோவா ஜோக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ரிங்கு ரோப்ல இருந்து அப்படியே கீழே குதிக்கும் போது ஸோ அவர் வந்து வேற ஒரு விதமா குதிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 36ல ட்ரூ மேக்இன்டயருக்கு மெயின் ஈவென்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்விக்குறி பெருசா வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். ஸோ ராயல் ரம்பல் நடக்கும் போதே ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ 30 பேர் கலந்துக்குவாங்க. ஸோ இதுல யாரு கடைசியா வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ரெஸ்ல்மேனியால மெயின் ஈவெண்ட்டா ஒரு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ராயல் ரம்பல்ல வின் பண்றவங்களுக்கு தான் மெயின் ஈவெண்ட் அப்படின்ற மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராயல் கூடும் ட்ரூ மேக்இன்டயர் பிராக் லெஸ்னர் சேலஞ்ச் பண்ணாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் மெயின் ஈவெண்ட்டா WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ராலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இதை சொன்ன உடனே பேக் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கும் பால் ஹேமனுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வின்ஸ் மெக்மேன் ரெஸ்ல்மேனியா 36 ஓட மெயின் ஈவெண்டா என்ன மேட்ச் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தி ஃபீண்ட் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸ்க்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச் தான் மெயின் ஈவெண்டா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போதைக்கு பால் ஹேமன் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஸோ அதனால பேக் ஸ்டேஜ்ல பால் ஹேமனுக்கும் வின்ஸ் மெக்மேனுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இத்தனை வருஷமா ராயல் ரம்பல் வின் பண்ணவங்களுக்கு மெயின் ஈவெண்ட்லாம் கொடுக்கல. ஸோ போன வருஷம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் ராயல் ரம்பல் மேட்ச்ல வின் பண்ணவங்களுக்கு மெயின் ஈவெண்ட் மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு போன வருஷம் வின் பண்ண செத்ராலன்ஸுக்கு பெருசா மெயின் ஈவெண்ட் தரல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ்கி நாக்காமோராக்கு மெயின் ஈவெண்ட் தரல. அதே மாதிரி ராண்டி ஓட்டனுக்கு மெயின் ஈவெண்ட் தரல. அந்த மாதிரி பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்சே தரல. ஆனா இந்த வருஷம் மட்டும் மெயின் ஈவெண்ட் தருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஸோ வின்ஸ் மெக்மேன் ஓனர் அவர் நினைச்சாரு அப்படின்னா யாருக்கு வேணாலும் மெயின் ஈவெண்ட் தரலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ட்ரூ மேக்இன்டயருக்கு மெயின் ஈவெண்ட் கொடுக்கறத விட ரோமன் ரீன்ஸ்க்கு தான் மெயின் ஈவெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா வின்ஸ் மெக்மேன் அதை தான் ஆசைப்படுறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க WrestleMania 36 பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டா நடந்தா நல்லா இருக்குமா, இல்ல ஃபீண்ட் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸ் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டா நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 வருஷம் ரெஸ்ல்மேனியால வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் WWE வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் இந்த ராயல் ரம்பல்ல கலந்துட்டாரு. கடைசியா ரோமன் ரீன்ஸும் ட்ரூ மேக்இன்டயரும் ஃபைட் பண்ணும்போது ஸோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஈகரா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் ரோமன் ரீன்ஸ் எலிமினேட் பண்ணி ட்ரூ மேக்இன்டயர் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரம்பல் வின் பண்ணாரு. ஸோ வின் பண்ணதோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுவரைக்கும் ரோமன் ரீன்ஸ் 4 ராயல் ரம்பல்ல வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரோமன் ரீன்ஸை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2014 வந்து பாத்தீங்கன்னா ஸோ கடைசி மெம்பர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸும் பட்டிஸ்டாவும் இருப்பாங்க. ஸோ அப்போ டைம் பீரியட்ல ரோமன் ரீன்ஸ் ரொம்பவே பீக்ல இருந்தாரு. அப்போதைக்கு ரோமன் ரீன்ஸ் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமான ப்ரெடிக்ஷன் போச்சு. அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டிஸ்டா ரோமன் ரீன்ஸ் எலிமினேட் பண்ணி ஸோ 2014 ராயல் ரம்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பட்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 2017 வந்து பாத்தீங்கன்னா கடைசி மெம்பர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனும் ரோமன் ரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு ராண்டி ஓட்டன் வின் பண்ண வாய்ப்பு இல்ல, ரோமன் ரீன்ஸ் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல ராண்டி ஓட்டன் ரோமன் ரீன்ஸ் ஆர்கேஓ போட்டு அவர் ஹெல்மெட் பண்ணி ராண்டி ஓட்டன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ல் மீடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பாரு. குறிப்பா 2017 ராயல் ரம்பல் ராண்டி ஓட்டன் வின் பண்ணிருப்பாரு. அதுக்கடுத்தபடியா 2018 வந்து பாத்தீங்கன்னா சின்ஸ்கே நாக்காமோரா ரோமன் ரீன்ஸ் ரிங்குக்குள்ள அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ ரோமன் ரீன்ஸ் வின் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு
இருந்துச்சு. அப்போதைக்கு சின்ஸ்கே நாகமுரா ரோமன் ரீக்ஸ் அட்டாக் பண்ணி அவர் எலிமினேட் பண்ணி சோ சின்ஸ்கே நாகமுரா அந்த ராயல் ரம்பல வின் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் 2019 ராயல் ரம்பலுக்கு ரோமன் ரீக்ஸ் வரல. ஒருவேளை வந்திருந்தாருனா அவர் கடைசி ரெண்டு பேரா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வருஷம் 2020 சோ ட்ரூ மெக்கின்டயர் ரோமன் ரீக்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. சோ எல்லாரும் ரோமன் ரீக்ஸ் வின் பண்ணுவாங்க. சோ அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரூ மெக்கின்டயர் ரொம்பவே ஷாகியா வந்து பாத்தீங்க ரோமன் ரீக்ஸ் எலிமினேட் பண்ணிடாரு. சோ இதனால தொடர்ந்து வந்து பாத்தீங்க சோ ஒரு நாலு ரெஸ்ல்மேனியாக்கு கடைசி ரன்னர் அப்பா வந்து பாத்தீங்க ரோமன் ரீக்ஸ் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க சோ WWE ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? ரோமன் ரீக்ஸ் கிட்டத்தட்ட நாலு ரெஸ்ல்மேனியாக்கு ரெண்டு பேர் வந்து பாத்தீங்க ஃபைனல் மெம்பர்ஸா வந்து பாத்தீங்க இருந்திருக்காரு. ஆனா நாலு ராயல் ரம்பல்ல ரோமன் ரீக்ஸ் வந்து பாத்தீங்க தோத்துருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.